ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சு சரசுவை. இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவா உப்மா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் ரவையை எடுத்து அதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம வறுக்கும் போது ரவை வந்து நல்லா ஸ்மெல் வரும். ரொம்ப கறியை விட்டுறாதீங்க, கறியை விடாமல் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வறுத்த ரவையை வந்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1/3 டீஸ்பூன் ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா ஃப்ரை ஆனதும் இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது பெரிய வெங்காயத்தை 2 துண்டாக நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ வணக்கியாச்சு. அடுத்தது தக்காளியை வந்து சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வணங்கணுன்றதுக்கு வேண்டி நான் உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது நல்லா வணங்கியாச்சு. இப்போது ரவைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ரவை எடுத்த அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து விட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் 1/2 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நான் வந்துட்டு மல்லித்தலையை வந்துட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அருமையான ரவா உப்மா ரெடி ஆயிடுச்சு. அதை சர்விங் பவுலுக்கு இப்போ மாற்றிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரவா உப்மாவை செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோவில் ரவா உப்மா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் ஒரு புதுமையான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.